ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நடிகராக இருக்கிறவர் அவர் தன்னை அப்டேட் பண்ணிக்கிறது எந்த வகையிலலாம் அப்டேட் பண்ணிப்பாங்க அப்போல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நடிப்பிலேயே எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கிடையே புகுத்தலாம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க நடிகர்கள் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்னு சொல்லலாம். நடிப்பு மட்டும் இல்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர், பாடகர், எழுத்தாளர்னு பல விதமாக பல முகங்களை விரித்து பரப்புவாங்க. அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் இன்னொருத்தர் சேர்ந்திருக்காரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சதீஷ். என்னது, இயக்க போகிறாரா இல்லை தயாரிக்க போகிறாரா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, பாட்டு பாட போகிறாரு. தமிழில் முன்னாடி காமெடி நடிகராக வளம் வரவர் தாங்க நம்ம சதீஷ். தமிழ் படம் மூலமாக ரசிகர்களை ஈர்த்த சதீஷ் காமெடியில் தமிழ் சினிமாவில் பலரையும் கவனிக்க வச்சுட்டு வந்துட்டுருக்காரு. முன்னணி ஹீரோக்கள் இல்லாமல் இளம் ஹீரோக்களோடையும் நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா இயக்கத்தில் ரஜினி நடிச்சிட்டு இருக்கிற தலைவர் 168வது படத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சதீஷ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் ராஜவம்சம் படத்துக்காக சாம்சியஸ் மியூசிக்கில் ஒரு பாடலை பாடியிருக்க மாதிரி நம்ம சதீஷ் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. சதீஷ் பாடுறதை கேட்டு இசையமைப்பாளர் சாம்சியஸ் தலை அடிச்சுக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஏஆர் ரஹ்மான், ஜிவி பிரகாஷ், அனிருத், தமன், இமான், விஜய் ஆண்டனி, தேவி ஸ்ரீபிரசாத், அப்புறம் சியான் ரோல்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இசையமைப்பாளரையும் டேக் பண்ணியிருக்காருங்க நம்ம சதீஷ். இது வந்து ஒரு கிண்டலுக்கான பதிவு மட்டும் இல்லைங்க, நானும் பாட்டு பாடுவேன் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு போல் தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுது, அடுத்தடுத்து அவர் படங்களில் அவரோட படங்களில் அவரே பாடிப்பார் அப்படிங்கிறதும் தெரியுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தன்னோட நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்துலேருந்து பாடகர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்குங்கிறதையும் அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. இந்த மாதிரி அப்படி நாங்கள் நிறைய கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்களை பற்றின கமெண்ட்ஸ் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.